பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கதவு திறந்துதான் இருக்கு, தாராளமா உள்ள வரலாம். விஷ வச்சு சாகடிச்ச ராதா, உனக்கு விடிவுகாலம் வந்தாச்சு. இந்த கதையில இருக்கிற ரகசியம் பூரா உனக்கு தான் தெரியும். அதையெல்லாம் மனம் திறந்து என்கிட்ட நீ சொல்லணும். சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம். நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். கற்பனை கதையானதான கேட்க போற? ஆமா. இதுவரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு வந்தேன். எனக்கும் அதே பதில் தானே? உனக்கு வேற பதில் வச்சிருக்கேன். இது கற்பனை கதை இல்ல, வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவத்தை வச்சு எழுதின கதை. எந்த ஆதாரத்தை வச்சு எழுதினீங்க? சொல்றேன். ஒரு தரம் மதுரையில இருந்து சென்னைக்கு வந்தேன். அந்த ஆளு நல்ல நிதானத்தோட இருந்ததா சொல்ல முடியாது. அடிக்கடி வெறிச்சு வெறிச்சு பார்த்தான், சம்பந்தம் இல்லாம சிரிச்சான், கமலா கமலான்னு புலம்பிக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு வேர்த்து கொட்டுச்சு. கமலான்னு மயக்கமா விழுந்தான். நான் பதறி போய் உடனே டிடிஆர பார்த்து கம்ப்ளைண்ட் செஞ்சேன். நாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து கைத்தாங்கள அவன் அப்புறப்படுத்தணும். அவனை கொண்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் என் இடத்துக்கு வந்தேன். அந்த இடத்துல ஒரு டைரி கிடந்துச்சு. அதை எடுத்து புரட்டி பார்த்தேன். உள்ள ஒரு போட்டோ இருந்துச்சு. அது ஒரு திருமண போட்டோ. பொழுதுபோக்கா டைரிய புரட்டினேன். அந்த டைரியில இருந்த விஷயங்கள் ஒரு துப்பறி நவீனம் போல இருந்துச்சு. இந்த டைரியில இருந்த தகவலை வச்சுதான் நான் கதையை எழுதினேன். இதுதான் அந்த டைரி, இதுதான் அந்த போட்டோ. அழாதம்மா, நீ மக மாதிரி பொண்ணை நான் காப்பாத்துறேன். ஆனா நடந்த விஷயத்த மாத்திரம் சொல்லு. நான் எங்க அப்பா அம்மாவை பார்த்தது கூட இல்லைங்க. எனக்கு சகலமும் எங்க அக்கா தான். அவங்க ஒரு பிரபலமான கர்நாடக சங்கீத பாடகி. இந்த வேளையில நாம வைரம் கடத்துறோங்கிறது எப்படியோ போலீஸுக்கு தெரிஞ்சிடுச்சு. டிரைவர், வண்டி அடி. கமலாவோட கச்சேரி நடந்துட்டு இருந்துச்சு. புத்திசாலித்தனமா வீணைய மாத்தி வச்சுட்டோம்.
கமலாவை எப்படி மயக்கணும் அந்த வீணை இங்க கொண்டு வரணும். சரி, நம்ம பிரேமா ரமேஷ் எங்க இருக்கா? ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தாஜ்மஹால் ரூம் நம்பர் 339 பாஸ். ரூம் நம்பர் 339 பிளீஸ். நம்ம கேட்டுக்கோ, ஓன் ஜாதகப்படி ஏழுல குரு வந்துட்டா, எட்டுல சனி வந்துட்டா, நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். ஐயர்வாஜ், நான் என் ஜாதகத்தை பார்க்க சொன்னேன், என் தங்கச்சி ஜாதகத்தை பாருங்க, அவளுக்கு வியாழ தசை வந்துருச்சா, கல்யாணம் நடக்குமான்னு கேட்டா கோச்சுட்டியாக வந்தேன். லோகத்துல உன்னை பத்தி தெரியாதவா யாரு இருக்கா? கர்நாடக செஞ்சீத மேல இன்னும் பட்ட வேற கொடுத்துட்டா. இருந்தாலும் இப்ப அதெல்லாம் யாரு கேட்டா? இந்த மாசமே என் தங்கச்சிக்கு நான் மரம் பார்க்க போறேன், அவ ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இந்த பாருமா, இந்த ஐயர் நீ மோசமானவர் நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல, உள்ளத உள்ளபடி நான் சொல்லிடுவேன். உனக்கு தான் வியாழதிசை நடந்துட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் நடந்துடும். உன் ஜாதகப்படி மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டா. என்னங்க நீங்க, நான் கல்யாணமே வேண்டான்னு இருக்கேன். கேட்டி அடி, எனக்குன்னு மாப்பிள்ள பிறந்திருக்காரா? எந்த ஊர்ல பிறந்திருக்காரு? நேரங்கட்ட நேரத்துல திடீர் அழைப்பு, எத்தனை பிண்ட துடிச்சுட்டு இருக்காங்க சொல்றேன். என்ன திடீர்னு அழைப்பு? நீதான் நம்ம கூட்டத்துக்கே பிளேபாய் ஆச்சு, இப்போ நீ ஒரு பொண்ண மயக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு. பொண்ண மனஜாவா கிரிஜாவா இல்ல தனுஜாவா? அந்த மாதிரி கேஸ் இல்ல இது, ஒரு நெருப்புல நீ நீராடும். நெருப்பு மட்டும் ஒரு பொண்ணா இருந்தா அது என் காலுக்கு செருப்பு மாதிரி பா. அது தெரிஞ்சுதானே உன்னை இந்த கூட்டத்திலே சேர்த்திருக்கான். ரமேஷ், நீ போராட வேண்டியது ஒரு நிழல், அந்த நிழலுக்கு உயிர் இருக்கு, உணர்ச்சி இருக்கு. என்னப்பா சும்மா பயமுறுத்துறீங்க? என்னமோ யாருமே நெருங்க முடியாத இசைப்பியில் கமலாவை மயக்கிட்டு வாங்குற மாதிரி இல்ல கதை அளக்குறீங்க. கமலாவை மயக்கிறது அவ்வளவு கஷ்டமா? அவ ஒரு பயங்கரமான நெருப்பு, அவளை நெருங்கவே முடியாது. நெருங்கித்தான் ஆகணும், அந்த நெருப்புல நீ நீராடித்தான் தீரணும். விளையாடுறீங்களா ரமேஷ்? 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரம் அந்த வீணக்குள்ள இருக்கு. இம்பாசிபிள், அவளை மயக்கிற சக்தி எனக்கு இல்லை. இம்பாசிபிள் ரமேஷ், நீ நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். கமலாம மயக்கணும், அந்த வீட்டில் இருக்கிற வீணையை இங்க கொண்டு வரணும். ஓகே டான், எவ்வளவு தருவீங்க? 2 லட்சம். 2 லட்சம் இந்த அட்வான்ஸ். 1 லட்சம் கமலா. ஐ சி யூ. ஹலோ, குட் மார்னிங். யார் நீங்க? யார? உங்க அக்காவை பார்த்தோம். யாரு அது? ஹலோ, குட் மார்னிங், வணக்கம், நமஸ்காரம். நீங்க யார்? முதல்ல இதை பிடிங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. பாருங்க. Happy birthday to you. Happy birthday to you. இன்னைக்கு எனக்கு பர்த்டேன்னு என் தங்கச்சிக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்? அச்சோ, உங்க ஜாதகமே ஏன் கையில மேடம்? ரியலி? ஆஃப் கோர்ஸ். நீங்க மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், 7 குரு 10 சனி, 2 புதன் 5 சூரியன். அது கரெக்ட். அது கரெக்ட். ரொம்ப கரெக்ட். வண்டர்ஃபுல். என்னங்க நீங்க இதுக்கே அசந்துட்டா எப்படிங்க? அக்கா காலையில 3 மணிக்கு எழுந்திருப்பாங்க, ஒரு டம்ளர் பச்சை தண்ணி சாதம் பண்ண உட்காந்துருவாங்க, நீங்கடா டாயிங் 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 டாய் சுருதி பட்டி. ராதா, அவர் யாரு, எங்க வந்திருக்காருன்னு கேளுமா? நமக்குள்ள மீடியேட்டர் இருக்குங்க, உங்க கோடாறு கோடி ரசிகர்கள்ல இந்த துண்டரடி பொடி ஆழ்வாரும் ஒருத்தன். ஓ, தேங்க்ஸ். நீங்க சின்ன ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது டொனேஷன் கொடுக்கணுமா? நான் நீங்க கையை காட்டுற இடத்துல 100,000,000 நான் கொடுக்குறேங்க. இப்ப என்னன்னா, உங்க வீட்டு மாடியை எனக்கு வாடகைக்கு விடணும். வெரி குட். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் ஒண்டி கட்டிங்க, ஆனா சண்டி கட்டல் மட்டும் நினைச்சிடாதீங்க, இருக்கிற இடமே தெரியாம இருந்துடுவேன். மன்னிக்கணும், அத ஃபேமிலிக்கு தான் கொடுக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். ஐயோ, அப்படிலாம் சொல்லிடாதீங்க, நான் ரொம்ப நல்லவங்க. மேடம், ஏர்லி மார்னிங் உங்க வீட்டு வேலைக்காரி வாசல் தெளிக்கிறப்போ நீங்க படிக்கட்டுல நின்னு பல்லு வளைக்கிட்டு இருப்பீங்க, கேட்டு ஓரமா ஒரு உருவம் வந்து நிக்குமே, டியர் ரிமெம்பர், அந்த நல்லவன் நான் தாங்க. அப்படியா? நானும் கவனிச்சிருக்கேன். ஆமா, நீங்க எதுக்காக அங்க வந்து நிக்கிறீங்க? அதுலதாங்க ஒரு பெரிய ரகசியமே அடங்கி இருக்கு. நீங்க காலையில எழுந்ததும் சாதகம் பண்றத காது குளிர கேட்கறதுக்காக ஓரமா நிப்பேன். இப்ப நீங்க வீட்டு மாடியை எனக்கு வாடகைக்கு விட்டுட்டீங்கன்னா டிக்கெட் இல்லாமலேயே கச்சேரி கேப்ப இல்லையா?
என்ன தமாஷ்? இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்.
இல்ல காபி குடிச்சிட்டு தலை வாருங்க வாங்க மேடம் வாங்க வாங்க என்னடா இது நான் சொர்க்கத்துக்குள்ள இருக்கறானா காலையில என்னடா நான் உங்க தங்கச்சி வந்து அக்கா கொடுத்தாங்கன்னு காபி கொடுத்துட்டு போச்சு இப்ப நீங்களே வந்திருக்கீங்க ஆமா காபி எப்படி இருக்கு கேக்கணுமா ஏவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரமோ நீங்க போட்டதா இல்ல என் தங்கச்சி போட்டது என்னடா இது அந்த டுயிங் டுயிங்க்கு இப்படி கூட காபி போட தெரியுமா வேணுனா மத்தியான சாப்பாட்டே அவள சமைக்க சொல்றேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க என்னங்க மேடம் என்ன இருந்தாலும் உங்க தயாரிப்பு இல்லையா தங்கச்சி தண்ணி துறையில பார்த்தா அக்காவை வீட்லயே பாக்கணும் நீங்க தப்பா பேசுறீங்க நான் என்ன பத்தி சொல்லல என் தங்கச்சிய பத்தி சொல்றேன் Do you know one thing? Syndicate bank ले recurring deposit ले, यं तंगची पेर ले, ना रेंडर लक्ष्मा पोट के। अपड़िया? अड़े यार कमले बावन तेरी मिले? अरा अरा अरा, ना आल लक्ष्म पेर में। आदु कुड़ा वो पेर ले दार के। अपड़िया? यं न किन्हे उल्लद लाये ये दिन कहतेंगे ना, इंद बीने यं तंबुरा उन्दा, ना वाण डिल्टर कर दे यं तंगची क्या था? சட்டபூர்வமா நீங்க அவள கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா What do you mean? எல்லா சொத்துக்கும் நீங்க தான் அதிபதி ओडिंदेश நீங்களே என் தங்கச்சியோ லவ் அஃபேர்ல சிக்கிக்கிட்டீங்களோனு தப்பு கணக்கு போட்டுட்டேன் மறுபடியும் சொல்றேன் மன்னிச்சிருங்க மேடம் நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக் கூடாது நீங்க ஏன் கல்யாணம் செஞ்சு கூடாது இது நடக்கிற காரியம் இல்ல பொறுமையா யோசனை பண்ணி பாருங்க மேடம் கமலாஜி உங்க சிண்டிகேட் பேங்க் அடையார் கமலா பவன் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் உங்க பாட்டு வீணை இருந்தா போதும் காலம் பூரா ரசிகன் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க கமலாஜி நீங்க ஏன் கல்யாணம் செஞ்சுக்க கூடாது வரவர இந்த நினைப்பு அதிகமா போச்சு என்னக்கா பூவை விட்டுட்டு இலைய பறிச்சுக்கிட்டு இருக்க பாத்தியா என் தலையில என்ன எழுதிருக்கும் இது என்ன காலத்துக்கும் இந்த படவை நல்லா இருக்குல்லடி ஆமாங்கா ரொம்ப நல்லா இருக்கு என்ன பவல இது 1250 ரூபாய் ஆகுங்க ஐயோ அப்படின்னா வேண்டாம் வாங்க போல நீங்க ஆசைப்பட்ட அதே படவே இந்த ஏழை ரசிகனின் அன்பு காணிக்கை இத பாருங்க நான் இத வேண்டாம்னு சொன்னது காரணமே வீணா செலவு பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் அனாவசியமா இவ்வளவு பணத்தை கொடுத்து இத எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அது என்னமோங்க நீங்க ஆசைப்பட்டத உடனே வாங்கி கொடுக்கணும்னு ஒரு அல்ப ஆசை இந்தாங்க நோ நோ இது சுத்த பைத்தியக்காரத்தனம் இத பாருங்க இத நீங்க வாங்கிக்கலனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா என்ன பண்ணுவீங்க இதே படவைய நான் கட்டிக்கிட்டு இதே தெருவுல லோ 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 அலைவேன் உங்க முன்னாடியே வருவேன் சத்தியமா சொல்றேன் வாங்கிங்க என்னது வணக்கம் நமஸ்காரம் ஐயே தாக்கிமா வணக்கம் சாமா இங்க மறந்துட்டேன் அலிகடி டான்ஸ் ஆட முடியல வெளிய நின்னுட்டு இருக்கேன் இப்ப என்ன சொல்றீங்க நீங்க செஞ்சாலும் செய்வீங்க கொடுங்க தேங்க்ஸ் கமலாஜி கமலாஜி நீங்க ஏன் கல்யாணம் செஞ்சுக்க கூடாது அக்கா என்னக்கா ஸ்ருதி வேதமா இருக்கு கொஞ்ச நாளா என் கச்சேரியில ஏதோ ஒரு தேவதையின் காதோரத்துல பாடிக்கிட்டே இருக்கு அது எங்க போய் முடியுமா தெரியல குட் மார்னிங் மேடம் என்னங்க இது அது ஏன் கேக்குறீங்க மேடம் காலையில இருந்து இந்த சைக்கிள் என் காலை வாரி விட்டுக்கிட்டே இருக்கு
காத்தடிச்சு பாக்குறேன், ஏறவே மாட்டேன். வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா. சைக்கிளை தூக்கி டிக்கில போடுங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். ஐயே, இந்த சைக்கிளை உங்க கார்ல ஏத்தி பாக்கணுங்கிறதா ஒரு ஆசை. சரி, உங்களை இந்த சைக்கிளை ஏத்தி பாக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. சின்னது. ஆமா மேடம், நீங்க சைக்கிள் ஓட்டினா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கற்பனை. என்னம்மா சைக்கிள் ஓட்டுறீங்க? எங்க உங்களுக்கு நல்ல கற்பனையா வராதா? எப்பவும் கோமாளித்தனமான சிந்தனையா? சரி சரி வாங்க. காஃபி யாருக்கு? உனக்கு இல்லடி. பொய் சொல்றியேக்கா, நீ காஃபி குடிக்க மாட்ட. என்ன விட்டா உனக்கு இந்த வீட்டுல வேற தவணையோ இல்ல. ஏண்டி, மாடியில ஒருத்தர் இருக்காரு, அவரை மறந்துட்டியா? அவரா? ஆமாடி, அவருக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னாரு. காஃபி எப்படி நானே எடுத்துட்டு போறதுன்னு யோசிச்சேன். இந்த நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து. அக்கா சிப்பொடி. குட் மார்னிங் கமலாஜி, வாடகை கொண்டு வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட வாடகை பணம் கேட்கலையே. நீங்க கேட்கலீங்க, இருந்தாலும் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லைங்களா? இனிமே உங்ககிட்ட வாடகை வாங்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு முகூர்த்த நாள், கொண்டு வந்த பணத்தை இந்த பணத்துல தான் நான் தாலியே செய்ய போறேன். கண்ணன் கோவில் பறவை பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க போலாம். கமலா சிலையை கொண்டு உன்னால முடியாத கூட உண்டா? தேங்க்யூ வெரி மச். இப்ப நான் வீட்டுக்கு போய் அந்த சிலையை கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆனா நீங்க சொன்னபடி இந்த கூட்டத்தில இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும். கேட்டியா சிகந்தர், கூடவே பழகி ஒன்னாவே சாப்பிட்டு ஒன்னாவே வாழ்ந்த ரமேஷ் நம்மளை விட்டு பிரிஞ்சு போறானா? அதுக்கு பேர் விடுதலையா? பாஸ், இந்த விஷயத்துல ரொம்ப புல்லாதவன், நீங்க பேச்சு மாறுறீங்க. மை டியர் சின்ன பிள்ளை, இந்த கூட்டத்தோட விதிமுறையெல்லாம் உனக்கு நல்லா தெரியும். ஒரு திருடன் இன்னொரு திருடனை நம்புவானே தவிர யோகியனை நம்ப மாட்டான். பாஸ், இன்னைக்கு வரைக்கும் இந்த கூட்டத்துல நீ முக்கியமான ஆள், திடீர்னு பிரிஞ்சு போறேன்னு சொன்னா எங்க ரகசியம் எல்லாம் படியே தெரிஞ்சு போயிடுமா மாப்பிள்ள? எப்படி? சத்தியமா சொல்றேன், இந்த கூட்டத்தை நான் என்னைக்குமே காட்டி கொடுக்க மாட்டேன். எங்களுக்கு நம்பிக்கை வரணுமேப்பா. என் தலையெழுத்து அப்படி இருந்தா நான் சாகு கூட்டத்தில இருந்து தொலைக்கிறேன். கமலாவுக்கு தெரியவே கூடாது. அது எப்படி முடியுமாப்ள? நீ திருடனா, உன் பொண்டாட்டி ஒரு திருடியாச்சே. அவ எனக்காகத்தான் அந்த வேலையை செஞ்சிருக்கா. யாருக்கா செஞ்சா என்ன? நம்ம ரகசியம் தெரிஞ்சுதானே செஞ்சிருக்கா? அதுக்கு நம்ம ரகசியம் தெரிஞ்சவங்க இந்த கூட்டத்தோட பொது சொத்தா இருக்கணுங்கிறதா விதி. கமலா பொது சொத்தா? எஸ். என்னடா சொன்ன? அனாவசிய
அலட்சியமான ஆர்ப்பாட்டமா தான் தேவையில்லை மாப்பிள்ள. யாரும் கல்யாணம் செஞ்சுக்க கூடாதுங்கிறது அந்த கூட்டத்தோட விதி. அப்படியே செய்ய வேண்டிய அவசியம் வந்துட்டா அவளை அந்த கூட்டத்துக்கே சொந்தமாக்கு. இப்ப விதியை மீறி இருக்க அவளை சொந்தமாக்கு. அது என்ன முடியாது. கற்புர சாமிக்கு மட்டும்தான் எட்டும். பிசாசு பெயரியாது. வேற வழி இல்லை ரமேஷ். Now she is a public property. ஏ நிலைமை தெரியாம பேசுறீங்க பாஸ். I love her. அவளை தான் நேசிக்கிறேன். உண்மையாவே நேசிக்கிறேன். இப்ப நான் ஒண்ணு செய்யறேன். அவளை கொலை செய்கிறேன். சாகடிக்கிறேன். இப்படி தப்பவே முடியாது மேன். அவ உயிரோடு இருந்தா தானே பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. உன் ரகசியப்படியே போயிடும். அவளை சாகடிச்சுட்டா இப்ப என்ன சொல்ற? துப்பாக்கியில இருக்கிற குண்டு போட்டு அந்த பொன்னார் மேனி புண்ணாக்கணுமா? ஒரு நல்ல பொம்பளைய சாகடிக்கின்ற துப்பாக்கி வேணுமா? உங்களுக்கெல்லாம் மீச ஒரு லட்சணம். தூங்கும் போது தூக்கல போட்டு தொங்க விட்டுட. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க பாஸ். சாமி உங்களுக்கு ஒரு தாலாட்டு. ஆனா அந்த சங்க கருத்துல துயர சங்கீதம் அலறவே கூடாது பாஸ். அவ போறதே தெரியாம போகணும். அவ சாகுறதே தெரியாம சாகணும். அதுக்கு ஒரு வழி இருக்கா பாஸ்? இந்த புதிய விஷம் ஒரு டோஸ் கொடுத்தா போதும். கமலாஜி இசைக்குயிலே, உன் கச்சேரியின் கடைசி ராகம் முகாரியில முடியுதுன்னு தான் வருத்தப்படுறேன். நீ பத்தினியா இருக்கணும்னா செத்தே தீரம். Yes, I see you, Kamalaji. Yes, I see you, Kamalaji. Kamala, Kamala. என்ன ஆச்சரியமா இருக்கு? எப்போ உங்களுக்கு சந்தோஷம் வந்துட்டா கமலாவுக்கு பின்னால ஒரு ஜீப் போடுவீங்களே? ஆமா போடுவேன். சந்தோஷம் வந்தா தான். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு நீங்க எனக்கு டபுள் ஜீப் போடணும் தெரியுமா? சிலைய கொண்டு வந்துட்டேனே. என்ன சிலைய கொண்டாந்துட்ட? எப்ப விடுதலை? இப்பவே. இன்னும் கொஞ்ச நேரத்துல. அப்பா இப்பதான் என் மனசுல பாலை பார்த்தீங்க. இந்தாங்க எனக்குன்னு காய்ச்சின பாலு, சாப்பிடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. கமலா பால் ரொம்ப சூடா இருக்கு. குடுங்க, ஆத்திட்டு வரேன். எனக்காக ஒரு கிளாஸ் கொண்டு வர முடியுமா? கொண்டு வரேன். தேங்க்யூ. I'm terribly sorry, Kamala. Terribly sorry. இந்தாங்க. என்னங்க முகமெல்லாம் வேர்த்திருக்கு? Nothing. பால் சூடா இருக்குல்ல ஆவி. That's all. கமலாஜி நீங்க கிளாஸ் கொண்டு வர போனப்போ நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். உங்க கையால பால் சாப்பிடற அளவுக்கு நான் என்னத்தை சாதிச்சிட்டேன். ஐ மீன் சிரமப்பட்டு சிலையை கொண்டு வந்தது நீங்க, பால் சாப்பிடறதுனால. அதனாலதான் சொல்றேன் இந்த பாலை நீங்க தான் சாப்பிடணும். ரியலி? சத்தியமா சொல்றேன், தெய்வ சாட்சியா சொல்றேன். நல்லா இருக்கு. தெய்வத்தை அந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு சாட்சி கூப்பிட்டேன். எப்படி ஜிஜி? அது நானா திருப்பல, அதுவா திரும்பிக்கிச்சு. சொல்றேன், நீங்க சாப்பிடுங்க. இவ்வளவுதானே? சிரிச்சுக்கிட்டே இருந்தா இப்படி பால சாப்பிடுறது? பால் என்னமோ வெள்ளையாதான் இருந்துச்சு. ஆனா நான் குடிக்கும் போது உங்க முகம்தான் கருப்பாயிடுச்சு. அது ஏங்க? இன்னைக்கு உங்க மேல எனக்கு வெறி பிடிச்ச மாதிரி ஒரு பிரியம். இங்க பால் எடுத்து கொடுத்ததும் நம்ம முதல் இரவு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. பாட்டு பாடுமா? கமலா ஆல் ரைட், நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க. எதுக்குங்க? இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கேங்க, இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? என்ன சொல்ற? உங்க விருப்பப்படியே விஷம் கலந்த பாலை ஒரு துளி கூட மிச்சம் வைக்காம குடிச்சிட்டேன். கமலா நீங்க பால்ல விஷம் கலந்ததை நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். தெரிஞ்சுமா குடிச்ச? தெரிஞ்சுதான் குடிச்சேன்.
சாவு வரட்டுமே சந்திச்சேன். கமலா ஏன் இப்படி செஞ்ச? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? நான் எதுக்கு அங்க சொல்லணும்? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் கேட்டு பாருங்க, புருஷன் என்ன கொடுப்பான்னு. மஞ்சள் கொடுப்பான், மங்களம் கொடுப்பான், பொட்டு வைப்பான், பூச்சி ஊட்டுவான், முடிஞ்ச வரைக்கும் சுகத்தை கொடுப்பான், வாழ வைப்பான், அவ்வளவுதானே. ஆனா யாராவது பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல சாவு கொடுத்திருப்பாங்களா? எனக்கு அது கிடைச்சிருக்கு. தாலி கட்டி வாழ வச்ச புருஷனையும் எனக்கு ஒரு நல்ல சாவையும் தேடி கொடுக்கும் போது அதை நழுவ விடலாமா? அதனாலதான் விஷன்னு தெரிஞ்சும் நான் குடிச்சேன். கமலாடி பிராண காலத்துல பிறந்திருக்க வேண்டியவன். தப்பி பிறந்ததுக்கு தான் தண்டனை அனுபவிச்சுட்டேன். என்ன மன்னிச்சு கமலா? என்ன மன்னிச்சு கமலா? மன்னிக்க மாட்டியா கமலாஜி? சொல்லிக்காமலே போயிட்டா எப்படி? நான் போயிட்டு வரேங்க. உங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட கோபம் இல்லை. ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு புருஷன். மஞ்சள் குங்குமத்தோட போற என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாவுக்கு ஆசீர்வாதம் கேட்கிற ஒரு பொண்டாட்டி நான் பார்க்க விஷம் குடிச்சது நீ. நான் செத்துக்கிட்டு இருக்கிறது நான் இந்த உடம்புல உயிர் ஒட்டி. என்னக்கா சொல்ற? ஒண்ணுமில்ல, மயக்கம். இந்த சிலை இதை யார்கிட்ட கொடுக்கணும்னு எங்க அக்கா என்கிட்ட சொல்லல. சொல்லல.